அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX1926ல் ஒரு மூணு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது எடிட் சொல்லக்கூடிய இந்த குரூப் ஆப்ஷனுக்குள்ள, அதாவது எடிட் டூல் மூணு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மூணு டூல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ட்ரிம், இன்னொன்று எக்ஸ்டன், அடுத்து கார்னர். இப்போது ட்ரிம் நமக்கு ஜென்ரலாக தெரியும். அதாவது நமக்கு ஒரு லைனில் இருந்து நமக்கு தேவையில்லாத லைன்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியது, அதாவது கர்வை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதே மாதிரி எக்ஸ்டென்ட், இப்போது ஒரு லைன்லேருந்து நமக்கு இன்னொரு ஒரு லைனை ஒரு கர்வை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இருந்ததுன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ட் டூல் யூஸ் பண்ணுவோம். கார்னர் சொல்லுது ரெண்டு லைனையும் பேஸ் பண்ணி, அதாவது ரெண்டு கர்வையும் பேஸ் பண்ணி நமக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் கர்வ். ஸோ இதைத்தான் இன்றைக்கி நம்ம எப்படின்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரஃபாட்டு ஃபஸ்ட் நான் ஒரு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த டூல் தான் நம்ம பார்க்க போகிறோம், இந்த எடிட் சொல்லக்கூடிய இந்த குரூப் ஆப்ஷனுக்குள்ள. அப்போ இதுக்குள்ளே மோர் கர்வ் இருக்குது, இதுக்குள்ளே நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டூ மூணு டூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ட்ரிம்னா என்ன? நம்ம ட்ரிம்முடைய ஷார்ட்கட் கீ பாருங்க, இப்போ டி, இந்த டி வந்து நீங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இப்போ நம்ம ட்ரிம் இதை நான் செலக்ட் பண்ணுறேன். நம்ம செலக்ட் பண்ணோடனே டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ இந்த கர்வ் இருக்க எனக்கு இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லைன் எனக்கு ரிமூவ் பண்ணணும். பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பாருங்க, நான் அந்த இடத்துல கர்சரை நான் கொண்டு வச்ச உடனே ஒரு ரெட் கலர் ஆப்ஷன் கேட்குது. இந்த ரெட் கலர் இருக்கும்போது இந்த இடத்துல பாருங்க, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் பிரேக் பண்ணியிருக்குது. அதாவது ஒரு இன்டர்செக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லைனுக்கு பேஸ் பண்ணி எது வரைக்கும் இருக்குதோ அதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் இதை ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் இதை ட்ரிம் பண்ணலாம், ஸோ இதை ட்ரிம் பண்ணலாம். ஸோ இப்படி நமக்கு எது தேவையில்லையோ அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எதுவுமே இந்த விண்டோஸ்க்குள்ளே செலக்ட் பண்ணாமல் நமக்கு எவ்வளோ லைனை வேணால் நம்ம ட்ரிம் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஆனால் இந்த ட்ரிம்முக்குள்ள நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ்டெண்ட் இருக்குது, இந்த எக்ஸ்டெண்டும் அதே மாதிரி நமக்கு இந்த டூல் இல்லாமல் பார்க்காம டைரெக்டாக நமக்கு இந்த இடத்துல லைனை வச்சுட்டோம்னா எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எக்ஸ்டெண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை மாதிரி நம்ம சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை பொறுத்த. ஆனால் நம்ம இந்த ட்ரிம் வச்சு இவ்வளோ தான் பண்ண முடியுமா, இதை மீறி என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ட்ரிம் எடுக்கிறேன். இந்த ட்ரிம் செலக்ட் பண்ணோடனே இங்கே மூணு ஆப்ஷன் கேட்குது. இப்போ நம்ம இது வரைக்கும் எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணாமல் ட்ரிம் பண்ணோம். ஆனால் இந்த விண்டோக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன இதை நம்ம சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பவுண்டரி கர்வ்னு இருக்குது. இந்த பவுண்டரி கர்வ், ட்ரிம் கர்வ், இதை மூணுமே நம்ம ஒரே இதில் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது செலக்ட் கர்வ், இந்த செலக்ட் கர்வ் எதுக்கு செலக்ட் கர்வ் பண்ணணும் பார்க்கலாம். இப்போ நான் இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணேன். இந்த செலக்ட் பண்ணோன்னா டோட்டலாக ரெட் கலர் கேட்குது. செலக்ட் பண்ணோடனே செலக்ட் ஆகிட்டு இப்போ அடுத்தது இங்கே ட்ரிம் ஆகிருக்கணும், ஆகலை. அப்போ இங்கே கொடுத்து கர்வ் டு ட்ரிம். அப்போ எதை நம்ம ட்ரிம் பண்ணணும் வாங்க. இப்போ இதை நம்ம ஜென்ரலாக நம்ம ட்ரிம் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், ஜென்ரலாக இருக்கும்போது நமக்கு இதில் இன்டர்செக்ட் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. அப்போ இன்டர்செக்டில் இவ்வளோ தான் ரெட் கலரில் இருக்கணும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணாமல் இருக்கும்போது இது தான் இருக்குது. ஆனால் இந்த நான் இந்த லைனை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணாமல் பாருங்கள், இதையும் மீறி போகுது. அப்போ இது என்ன அர்த்தம் சொன்னால், அப்போ இதை ப்ரொடெக்ட் பண்ணுது, அதை மீறி நமக்கு எது கண்ட்ரோல் நமக்கு கிளிக் பண்ணுமோ டெலிட் பண்ணுமோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் நமக்கு வந்து ஒரு சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் மாதிரி, அதாவது ஒரு பர்டிகுலர் நோடு, அதாவது பர்டிகுலர் லைனை எப்படி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி, அதாவது நமக்கு எது தேவையில்லையோ ஆனால் அதுக்கு வந்து மற்ற இடத்துல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த லைன் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு வந்து கேப் இருக்குது. அப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணணுன்னு பாருங்கள், ரெட் கலர் ஆப்ஷன் கேப். அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஈஸியாக கொடுத்தோன்னா இது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்களா, அப்போ இது ரிமூவ் இருக்குது. அப்போ இதையும் இன்னொரு கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நமக்கு இந்த ரெண்டும் பிரேக் பண்ணியிருக்கனால கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ எனக்கு இந்த லைன் இருக்குது, எனக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகணும்னு சொன்னால் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுது. ஆனால் எனக்கு ஒரு பர்டிகுலர் நோடு கொடுத்து, அதாவது பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம கேப் ட்ரிம் பண்ணணும். இப்போ எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் தான், எனக்கு இந்த லைன் இருக்க கேப் வரைக்கும் தான் எனக்கு இந்த லைன் வந்து ட்ரிம் ஆகணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஈஸியாக எக்ஸ்டெண்ட் கொடுத்து இதில் நான் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நம்ம ட்ரிம் பண்ணி இந்த பார்ட்டை நம்ம எடுக்கும். இப்போ நான் இதை இப்படி செஞ்சு காட்டுறேன். அப்போ நம்ம நார்மலாக செய்யக்கூடியதுன்னா இந்த இடத்துல லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அடுத்தது ட்ரிம் கொடுத்து இந்த இடத்த கட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக பண்ணுவோம். ஆனால் இதில் அந்த மாதிரி மெத்தட் நான் பண்ண வேண்டாம், எக்ஸ்டனும் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனால் சில ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணலாம். அதைத்தான் இப்போ என்னென்னு பண்ணுவோம். இப்போ இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு செலக்ட் ஆப்ஷன் கேட்குது, இந்த இடத்துல லைன் வைக்கிறேன். பாருங்க, இதுக்கு நேராக இருக்கேன், ஒரு ஆப்ஷன் கேட்குதா, ஒரு ரெட் கலர். அப்போ என்னென்னா இந்த ரெட் கலர், அதாவது இந்த நோடோட இதோட இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பகுதியை மட்டும் ட்ரிம் பண்ணுது. அதை நம்ம பண்ணாமல் ட்ரிம் பண்ணக்கூடிய மெத்தட், எனக்கு இது வேணுமா இதை டெலிட் பண்ணணுமா, எதை வேணால் டெலிட் பண்ணணும். அப்போ இதை டெலிட் பண்ணோடனே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வந்துட்டு.
ஸோ இது தான் அந்த செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அதாவது செலக்ட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் அடிப்படையில் ஒரு லிமிட் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய இதே நான் இதே மாதிரி செலக்ட் பண்ணுறேன். அது மாதிரி இந்த செலக்ட் கர்வ் நான் செலக்ட் இதை பண்ணிட்டேன். அடுத்தது செலக்ட் கர்வ். இப்போ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு இந்த லைன் ரிமூவ் பண்ணணுமா இல்லை இந்த லைன் ரிமூவ் பண்ணணுமா கேட்குது. இப்போ இந்த இடத்துல நான் இந்த லைனை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துரு. ஸோ அதே மாதிரி நான் இங்கே இந்த லைன் இருக்குது, அப்போது இங்கே இதை இந்த அது இந்த லைனை இன்டர்செக்ட் பண்ணி க்ராஸ் எக்ஸ்டெண்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நோடாக இருந்தாலும் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதே லைனுக்கு ஈக்குவலாக தான் இங்கே இருக்குது. அப்போ இந்த நோடுடைய அதோடய டைரக்ஷன் எங்கே வர போகுதுன்னா இங்கே வர போகுது. அப்போ இதில் கட் பண்ணோம்னா கேட்டால் இதை கட் பண்ணாது, ஏன்னா இதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதோடைய லிமிட் தாண்டி போயிருக்குது. இப்போ நான் இந்த லைனுக்கு பாருங்கள், இங்கே நான் லைன் ட்ரா பண்ணது இங்கே இருக்குது, ஆனால் ஸோ இதனுடைய லைன் கண்ட்ரோல் பண்ணும்போது இங்கேயும் கட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் இந்த லைனை நான் கட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அதுக்குடைய ரெஃபரன்ஸ் காட்டிட்டு. அப்போது இந்த லோடு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது, ஸோ இது வரைக்கும் இருக்குதுன்னு காட்டிருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் இந்த லைன் இருக்குதா, இந்த லைன்காரை காட்டிட்டு. அப்போ எது வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ எப்படியும் நம்ம கட் பண்ணலாம். ஸோ இதை தான் அந்த மெத்தடு. ஆனால் நான் இதே இதை நான் திருப்பி இதை நான் காட்டுறேன். இன்னும் இதே இடத்துல நான் செலக்ட் கர்வ் கொடுக்குறேன். அதாவது இந்த லைன் இந்த லைன், அதாவது நீங்கள் எத்தனை லைனை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் லிமிட் கட்டு கொடுக்கலாம் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கர்வை பேஸ் பண்ணி இருக்குது. நீங்கள் இதை நீங்கள் ட்ரிம் பண்ணலாம், இதை ட்ரிம் பண்ணலாம். இப்போ நான் சென்டர் நான் ட்ரிம் பண்ண, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு. ஸோ இது வரைக்கும் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டேன். ஆனால் இதே இதில் நம்ம செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன தான் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணாலும் கூட இந்த இடத்துல செட்டிங் இருக்குது. இங்கே ட்ரிம் டு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அப்போது நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் ட்ரிம், அதாவது இது தான் அந்த ஆப்ஷன், நீங்கள் ட்ரிம் எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் நீங்கள் ட்ரிம் பண்ண போகிறீங்க, இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொடுங்க, அன்ஆக்டிவேட் ஆகிடுது. பாருங்க, அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் போல் நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதை தான். ஆனால் எதை பொறுத்த வரைக்கும் இந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது நீங்கள் மட்டும் ட்ரிம் பண்ண முடியாது, ஏன்னா அதை நமக்கு ப்ரொடெக்ட் கொடுத்த அந்த இடத்த ட்ரிம் பண்ண முடியாது. அதை தள்ளி வேறு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த நீங்கள் ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த இது. இப்போ நீங்கள் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு செலக்ட் கர்வ். அதேமாதிரி ட்ரிம் நான் இந்த லைனுக்கு நான் செலக்ட் கொடுக்கணும். இதை இந்த மாதிரி கட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரிமில் ஆப்ஷன் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டென்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ்டென் என்ன இருக்குன்னு இதுக்குள்ளேயும் மூணு. அப்போ நமக்கு என்ன ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இப்போ பாருங்கள் இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பாருங்கள், எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஏன் எக்ஸ்டெண்ட் ஆகலை? லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு தான் இந்த எக்ஸ்டெண்ட் கொடுக்கு. ஆனால் அப்படி இல்லை, இதுக்கு ஒரு ஒரு லைன் வேணும், ஒரு கிளாஸ் லைன் வேணும். அந்த லைன் பேஸ் பண்ணி தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குன்னு வச்சாங்களேன். இப்போ இந்த லைன் கிராஸாக வந்துருக்கு, அதாவது ஒரு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு எண்டு நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் கொடுத்துருந்தாலும் அது எனக்கு கரெக்டாக எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைன் கொடுக்கேன், பாருங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டா. ஸோ சிம்பிளாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு. ஸோ இது தான் எக்ஸ்டெண்ட். ஆனால் இந்த எக்ஸ்டெண்டுக்குள்ளேயும் இதே மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது. பவுண்டரி கர், கர்வ் டு எக்ஸ்டென்ட், அதே மாதிரி செட்டிங் செட்டிங் டு எக்ஸ்டென்ட் டு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அப்போ அது ட்ரிம் டு இது எக்ஸ்டென்ஷன். இது அதே மாதிரி தான், இங்கே எக்ஸ்டென்ஸ் இருக்கிறனால எக்ஸ்டென்ஸ், இதை கண்ட்ரோல் கொடுத்து எக்ஸ்டென். அதே மாதிரி இங்கே நான் செலக்ட் கர்வ் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் இதே மாதிரி நான் செலக்ட் கர்வ் கொடுக்குறேன். நான் இப்போ இதை நான் செலக்ட் கர்வ் கொடுத்துட்டு நான் எக்ஸ்டென்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ்டென்ட் ஆகலை, காரணம் இங்கே வந்து நமக்கு லிமிட் கரெக்டாக கிடைக்கல. இப்போ நான் இதே கர்வ் வச்சுக்கிட்டு நான் இங்கே செலக்ட் எக்ஸ்டென்ட் கர்வ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த லிமிட் இருக்குது. இதே மாதிரி இதே அளவுக்கு கொடுக்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் இதுக்கும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த லிமிட்டு கொடுத்தா கூட நீங்கள் கண்ட்ரோல் அடிப்படையில் நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் இதே இதில் நீங்கள் வந்து இங்கே ஒரு லைன் இருக்குது, நீங்கள் அதுக்கு மேலே ஒரு நீங்கள் ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே ஒன்று ஒரு லைன் கொடுக்குறேன், இப்படி ஒரு லைன் இருக்குது. அப்போ நான் வந்து ரெண்டு இதை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸ்டெண்ட் இருக்குது, நான் இந்த எக்ஸ்டெண்டில் நான் வந்து டைரெக்டாக செலக்ட் கர்வ் ஃபஸ்ட்டு கர்வாக இதை நான் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்டாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணுறோம், ரெஃபரன்ஸ் இதுவரை காட்டிட்டான். அதே திருப்பி நீங்கள் எக்ஸ்டெண்ட் கொடுங்க. ஸோ மேலே வர எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு. அப்போ நீங்கள் அந்த லிமிட் வந்து எவ்வளோ எது வரைக்கும் கொடுக்கீங்களோ அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் எவ்வளோ இது வரைக்கும் கொடுக்குறீங்களோ ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்ட்ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். அதாவது ஒன்று என்ட்ரு கொடுத்து அடுத்த என்ட்ரு கொடுத்து ஈஸியாக போயிட்டே இருக்கும். இதே இது. அதே மாதிரி நம்ம திருப்பி எக்ஸ்டென் அந்த செட்டிங்கை நம்ம ஆஃப் பண்ணி பார்ப்போம். கர்வை இதை நான் செலக்ட் பண்ணுறேன், இதை நான் செலக்ட் பண்ணுறேன், எக்ஸ்டென்ஷன் காட்டுது, எக்ஸ்டென் ஆகல். ஸோ அதை ஆஃப் ஆகிருக்குது. அதனால் அப்போ நமக்கு தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வைக்கலாம், தேவை இருந்தனா ஆன் பண்ணி வைக்கலாம். இப்போ நீங்கள் வைங்க கண்ட்ரோல் கொடுத்துட்டா. ஸோ இது வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸ்டென்ட் இருக்குது. சரியா? ஓகே. இனி நம்ம டைரெக்டாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கார்னர். அப்போ இந்த கார்னர் நமக்கு ட்ரா பண்ணதாக இருந்ததுன்னா இதே இதை நான் டைரெக்டாக என்ன பேக் பண்ணுறேன்னா இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் க்ராஸ் ஆட்டு. இதை இது நான் கார்னர் பிரேக் பண்ணேன். இதில் ஐக்கான பாருங்கள், இதை பார்த்தாலே தெரியும். இந்த இதில் ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் இருக்குது, அதாவது கர்வை மட்டும் செலக்ட் பண்ணி கட் பண்ணக்கூடியது. ஸோ ஃபினிஷ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ
நமக்கு ஒரு கார்னர் ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணி எந்த இன்டர்செக்ட் பண்ணுதோ அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி எடுக்கும். இப்போ நான் பண்ணுறேன், இப்போ இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன், அதேமாதிரி இந்த லைனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள், மீதி உள்ள இந்த ரெண்டு ஆப்ஷன் ட்ரிம் ஆகிட்டு. ஸோ இது தான் கார்னர், கார்னர் பேஸ் பண்ணி செட் பண்ணேன். அடுத்து அதேமாதிரி நான் இங்கே செலக்ட் பண்ணேன், இந்த கர்வ் அடுத்து இந்த கர்வ் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ நமக்கு எது தேவை இருக்குதோ அதை மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அதேமாதிரி பாருங்கள், கார்னர் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன், அடுத்து இந்த கார்டு செலக்ட் பண்ணுறேன். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு செகண்டு எது நம்ம செலக்ட் பண்ணுமோ அதை பொறுத்து இந்த கார்னர் பேக் ஆகும். ஸோ இவ்வளவு தான் இந்த மூணு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிம் பார்த்தோம், எக்ஸ்டன்ட், கார்னர். அப்போ ட்ரிம்மில் வந்து நார்மலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதே போல் எக்ஸ்டன் சில லிமிட் கொடுத்து நம்ம ட்ரிம் பண்ணலாம். அதே மாதிரி தான் எக்ஸ்டனும் அப்படி தான், அந்த எக்ஸ்டனும் குறிப்பிட்ட லிமிட் கொடுத்து பண்ணலாம், இல்லை நம்ம மேனுவலாகவும் நம்ம யூஸே பண்ணலாம். கார்னர் இருக்குது ரெண்டு லைனையும் பிரேக் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.